யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன், அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு சாம்பார் ரசம் கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவும் ஒரு கூல் ஐட்டம் தான், நுங்கு ஐஸ் ஆப்பிள். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பேன் இப்படி கிடைக்கும். இதுமாரி இது மாதிரி வெள்ளை வெள்ளையாக தோலி இருக்கும், அதை உரிச்சு எடுத்துட்டு இப்படி எடுத்தேன்னா அழகாக வரும். ஸோ இந்த நுங்கை வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லிட்டர் பால் முக்கால் லிட்டர் ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு திக்காக்கியிருக்கேன். நல்ல திக் நார்மல் மில்க் தான், நார்மலாக நமக்கு ஹெப்பிங் கிடைக்கிற இந்த 3% ஃபேட் மில்க்கை தான் எடுத்திருக்கேன். நல்லா அது 1 லிட்டர் விட்டதை முக்கால் லிட்டர் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம். ஏடெல்லாம் மட்டும் எடுத்துட்டேன், ஏடு இருந்ததுன்னா இதில் நல்லா இருக்காது. ஸோ அந்த ஏடெல்லாம் இதுக்கு வேண்டாம், நல்லா ஆறி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இதை எடுத்துக்கோங்க. இந்த நுங்கு வந்து ஒரு 5 நுங்கு நான் அரைக்க போகிறேன், பாக்கி ஒரு 5-6 நுங்கு பொடி பொடியாக நறுக்கி இதில் கட் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி நின்றுடலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டேன்னா அவ்வளோ கூலண்ட், அவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நானே சொல்லக்கூடாது, நான் நிறையா பண்ணி நான் நிறையா சாப்பிடுறேன். ஸோ ஆனால் இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக நம்ம என்ன ஸ்வீட்டுக்கு என்ன மாமே ஆட் பண்ணுவேன்னு கேட்டால், நான் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் 200 ml ஆட் பண்ண போகிறேன். வேண்டாங்கிறவா நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கிறீங்களா போட்டுக்கோங்க. ஆனால் இதில் வந்து வெல்லம்லாம் போட்டேன்னா அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது, ஏன்னா அது அதோடய டேஸ்ட்டே இந்த நுங்கோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஒன்ஸ் இன் அவைல் நம்ம போட்டு சாப்பிட்றதே எதையோ ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை, அவ்வளோதான். இதை வந்து ரொம்ப ஃபைனாக அப்படியே மாவு மாதிரி அரைக்காதீங்க, ஜஸ்ட் கொஞ்சம் ஓட்டிட்டு ஓட்டிட்டு எடுத்துருவோம். இதை அவ்வளோதான் பார்த்தீங்களா, உங்களுக்கு இது வந்து இப்படி இப்படி இருக்கணும். ரொம்ப ஃபைனாக வழவழவழன்னு அரைச்சிட்டேன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஸோ இதை இதில் ஆட் பண்ணிடலாம், கண்டென்ஸ்ட் மில்க்கை ஆட் பண்ணுறேன். இது ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் வேண்டாம் அப்படிங்கிறவா சுகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சுகர் வந்து நீங்கள் ஒரு இந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி 2.5 கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கின நுங்கையும் சேர்த்துடலாம். இது மாதிரி நுங்கையும் அதேமாதிரி ஒரு 5-6 நுங்கு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இதோட கூட சப்ஜா சீட் ஊற வச்சு நான் ஒரு 4-5 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஸோ இந்த மில்க் ஷேக் நீங்கள் இது மாதிரி பண்ணி ஜில்லுன்னு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும், வயத்துக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நிச்சயமாக இதை இந்த மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த ஐஸ் ஆப்பிள் நுங்கு மில்க் ஷேக் ரெடி. இது அடுப்பே வேண்டாம், அடுப்பு நீங்கள் வந்து முன்னாடியே பாலை காய்ச்சி அதை வந்து ஆற வச்சு சில் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சில்லாகலை வெறும் பாலாக தான் இருந்தது அப்படின்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அபாரமாக இருக்கும் கண்டிப்பாக. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவோம். இது ஒரு மில்க் ஷேக் எடுத்து அடுத்த மில்க் ஷேக் வந்துட்டு மஸ்க் மெலனை வச்சு பண்ணுறோம். அது கொஞ்சம் எலாபரேட்டானது, இது டக்குன்னு ஆகிடும், அதுக்கு நிறையா குக்கிங் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மஸ்க் மெலன் கிர்ணி பழம் கிடைக்கும் இல்லையோ, அது வந்து நல்ல இந்த மாதிரி பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 3/4 கிலோ கிட்டே இந்த கிர்ணி பழம். இது இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் ஜவ்வரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சேன். இது இப்போ வேக போட்டிருக்கேன், தண்ணி நல்லா
ஜவரிசி போட்டுட்டு அது மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. நல்லா மலர்ந்து வேகணும். இது இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த மஸ்க் மெலன், அதாவது கிர்னி பழத்தை அரைச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து குழந்தையில வந்து நம்ம அப்படியெல்லாம் சாப்பிட வைக்க முடியாது. இந்த மாதிரிலாம் பண்ணினோன்னா சில்லுன்னு கொஞ்சம் லைட்டாக சில் பண்ணிட்டு கொடுங்க, நிச்சயமாக சாப்பிடுவோம் குழந்தைகள்லாம். இந்த பவுலில் இதை எடுத்துக்கலாம். வடிகட்டணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நான் எவ்வளோ பால் எடுத்துருக்கேன்னு கேட்டேன்னா 1 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ 1 லிட்டர் மில்க்குக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து என்ன ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். இதெல்லாம் இந்த சம்மர் சீசனில் தான் கிடைக்கும். ரொம்ப ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் இதெல்லாம். ஜவரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்துடுத்து, உங்களுக்கே தெரியும் இது கிளாஸியாக இருக்குங்கிறது. இது ஒரு 50 கிராம் தான் அப்படிங்கிறதே நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சோன்னா சீக்கிரம் இது ஹார்ட்லி ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது வெந்து போய்டும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில் எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டர், நல்ல ஒரு ஐஸ் வாட்டரை விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இது இதில் இருக்க இந்த குழக்குழப்பு தன்மை போகணும். இன்னும் ஒரு ஐஸ் வாட்டரை விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த குழக்குழப்பு தன்மையெல்லாம் கீழே இருந்தது, கஞ்சி மாதிரி இருக்கிறது போயிடும் பாருங்கள். இது காய்ச்சாத பால் தான், இப்போ தான் காய்ச்சணும். அட் தி சேம் டைம் இது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து இது வந்து வானிலா கஸ்டர்ட் பவுடர். இது ஆப்ஷனலா அப்படின்னு கேட்டேன்னா இது போட்டேன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். என்ன அதுதான் ஒரு ஒரு இந்த மில்க் ஷேக்குக்கு ஒரு திக்கனிங் கொடுக்கறது. இது இல்லாத நாங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்தேன்னா கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்படியாக இருக்கும். இந்த வானிலா எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். அதுக்கு வந்து இந்த வானிலா கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இது நல்லாயிருக்கும். இந்த வானிலா கஸ்டர்ட் பவுடர் நாங்கள் இதுக்கு மட்டும் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு பாக்கியை வேஸ்ட் பண்ணுமா மம்மின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக வேண்டாம். எல்லா ஃப்ரூட்ஸையும் நீங்கள் நறுக்கி போட்டு கஸ்டர்ட், அதுவும் நம்மளோட வீடியோவில் இருக்குது, ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பண்ணுவோம். இந்த வெய்ய நாளில் அந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மாம்பழம் போடலாம், வாழைப்பழம் போடலாம், ஆப்பிள் போடலாம், திராட்சைப்பழம் போடலாம், இதே மாதிரி கிர்னி பழம் போடலாம். எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ், மாதுளம் பழம்லேருந்து எல்லாமே அதில் போட்டுட்டு இதை கஸ்டர்டை பண்ணி கொஞ்சம் ஆறுனப்புறமா ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் சாப்பிட்டேன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ இந்த வானிலா கஸ்டர்ட் நம்ம வேஸ்ட் ஆகிடுமோன்னு பயப்படாதீங்க. ஒரு பேக்கெட் வாங்கினாலும் இதில் 2 ஸ்பூன் போட்டுட்டு பேலன்ஸை நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போகிறோம். இதுக்கு வந்து ஆறுன பால் தான் விடணும், காய்ச்சாத பால் நீங்கள் விட்டுனாலும் பரவாயில்ல. இது வெளியில் நல்லா கரைச்சி வச்சுட்டுணும். இது சூடு பாலில் நீங்கள் கரைக்க முடியாது. ஆறுன பால், காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் சரி, பச்சை பாலாக இருந்தாலும் சரி, நார்மல் ரூம் டெம்பரேச்சர் பாலில் தான் இதை கரைக்க முடியும். சூடு பாலில் நீங்கள் விட்டுட்டேன்னா கட்டி 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 ஆகிடும். அதனால் இது நீங்கள் கஸ்டர்ட் பண்ணுறேன், ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறேன்னாலும் இதை வெறியில் அது மாதிரி கரைச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சிற பாலில் இதை கலந்து விடுங்கோ. பால் நல்லா காஞ்சி கொதி வரட்டும். அதுக்கப்புறம் இந்த கஸ்டர்டையும் சேர்த்து அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கைவிடாமல் கலர்னால் தான் அது திக்காகும். இதெல்லாம் சீசனல் ஃப்ரூட் மில்க் ஷேக். நம்ம வந்து இதை வந்து வின்டரில் நீங்கள் தேடினாலோ வேறு நாளில் தேடினாலோ மஸ்க் மெலன்லாம் கிடைக்காது. அட் த சேம் டைம் மஸ்க் மெலனை வச்சு நம்ம எப்போ பாரு வெறுமே ஜூஸ் மட்டும்தான் பண்ணி சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது ஜூஸை தவிர இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணிடுறது இன்னும் டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உனக்கு எதுதான் பிடிக்காதுன்றா? நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி என்னோடய இதில் பிடிக்காதுங்கிற ஐட்டம் வந்து எனக்கு ரொம்ப கம்மி, பிடிச்சது தான் நிறையா. ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த கஸ்டர்ட் பவுடரையும் ஆட் பண்ணலாம். ஒரு தடவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா அடியில் போய் உட்காந்துடக்கூடாது. அதனால் அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணுறேன்.
இப்போ பெருசு பண்ணிக்கலாம். மீடியம் ஹையில் வச்சுட்டுருக்கேன். எனக்கு சுகரும் 2 கரண்டிக்கிட்ட யூஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாமே சீந்து நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா சக்கரை போட்டதுக்கப்புறம் நீத்துக்கும். ஸோ இப்போ அப்படி ஆகாத இருக்கிறதுக்கோசரம் நம்ம கஸ்டர்ட் பவுடர், சக்கரை, பால் எல்லாம் சேர்ந்து கொதிச்சதுன்னா நல்லா திக்காயிடும். பட் இது இப்போ வந்து இம்மிடியேட்டாக இதை இது பண்ணிவிட்டு உடனே சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிட முடியாது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நிதானமாக நல்லா ஜில்லாக்கிட்டு தான் சாப்பிட முடியும். இந்த மில்க் ஷேக் மட்டும் உடனடியாக அப்படியே பண்ணி அப்படியே சாப்பிட்றதுன்றது முடியாது. அதே மாதிரி கைவிடாமல் இது மாதிரி கலரிண்டே இருக்கும். ஏன்னா எங்கேயாவது அடியில் பிடிச்சிருந்ததுன்னா இது ஒன்றும் பிரயோஜனமே படாமல் போயிடும் நமக்கு. இன்னும் ஒரு 5 to 10 minutes இது கலரின் இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு இதை விட திக்காக, ஆனால் இது ஆறினா நிச்சயமாக இன்னும் திக்காகிடும். ரொம்ப திக்காக இருந்தாலும் அப்புறம் நம்ம ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். சரியாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. 1 liter பாலுக்கு 2 tablespoons கிட்டக்க கஸ்டர்ட் பவுடர் போட்டு பண்ணுங்கள் போகும். இந்த ஸ்டேஜில் இந்த ஜிப்பரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். அண்ட் அரைச்சி வச்ச இந்த மஸ்க் மெலன் ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பார்த்தாலே போகும். அடுப்பு அணைச்சிடலாம் நம்ம. இதில் வேறு எதுவும் நீங்கள் ஏலக்காய் பொடி எதுவுமே போட வேண்டாம். நம்ம வானிலா கஸ்டர்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து வானிலா வாசனையோடு இருக்கும் இந்த மஸ்க் மெலன் மில்க் ஷேக். ஸோ இதில் வந்து நம்ம சப்ஜாவும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 spoons கிட்ட அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஜோராக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கூல் ஆக்கிட்டும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக ரொம்ப ஜோராக இருக்கும் இது. இந்த 2 milkshakes உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீஸ்னல் ஃப்ரூட்டை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 2 milkshakes ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நுங்கு மில்க் ஷேக்கும் பண்ணி பாருங்கோ. ஐஸ்ஆப்பிள் மில்க் ஷேக், இது வந்து மஸ்க் மெலன் மில்க் ஷேக்கு, இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கம்ப்ளீட்டாக ஆறினப்புறம் குடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். எல்லாேருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டும் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டும் எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.